வணக்கம், வெல்கம் பேக் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6. இன்னைக்கு 2nd நவம்பர். இன்னைக்கான ப்ரமோஸ்லாம் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தாலும் அசீமும் தனலட்சுமியே காமிச்சுட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி காமிப்போம் அப்படின்ட்டு காமிச்சாங்களா எனக்கு தெரியல. இருந்தாலும் அதுலேயும் தனலட்சுமி தான் வந்தாங்க. நைட் வந்து நிறையா பயங்கர ஒரு ஃபைட்டெல்லாம் போய் சத்தம் போட்டுட்டு கத்திட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ப்ரமோஸில் காட்டல, அண்ட் அது வந்து எபிசோடில் வருமானும் தெரியல, பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா, அண்ட் மொரோவர் யாருமே வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க. ஒரு அந்த 20 பேர்த்தில் ஒரு 4 பேர் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, வேறு யாருமே வந்து ஓப்பனே பண்ணுறதில்ல. கதிரெலாம் ரொம்ப 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 டிப்ளமேட்டிக்காக பேசுகிறாரு, ரொம்ப டிப்ளமேட்டிக்கு. பரவாயில்லம்மா, நீ வாமா, சரிம்மா, நீ அதை சொல்லிருக்கலாம்மா, ஏம்மா வாமா, இப்படி தான் பேசுகிறாரு. ஒரு போல்டு வாய்ஸே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இதெல்லாம் ஏன் தோணுதுன்னா, நான் அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக ஒரு ஒரு கருத்தை வைக்கணும்னா அதை ஸ்ட்ராங்காக வைக்காமல், தப்புன்னு நல்லாவே தெரியும், பட் ஸ்டில் அந்த ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லாமல் இருப்பேன் நான். ஸோ நான் என் லைஃப்பில் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதுக்காக போய் சண்டை போடணும் அப்படி இல்லை. ஒரு விஷயம் தப்புன்னு நம்மளுக்கு தோணுது, நம்மளோட அறிவுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணும்ல, அதில் ஏதாவது ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஹானஸ்டி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி, அதில் சரி எது கரெக்ட் எதுன்னு பண்ணி, அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நான் சொல்லிடணும். அதில் ரொம்ப சாஃப்டாக டோனாக சொன்னோம்னா வீக்காக சொல்லக்கூடாது, சாஃப்டாக சொல்லணும். ஸோ அந்த வீக்னஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டிவின்னு செய்தி நேரம்னு, அதில் ஜனனி வந்து பேசுவாங்க, ஆக்டிவிட்டியில் ஆக்டிவான மணின்னு சொல்லிட்டு, மணி வந்து விக்ரமன் கூட என்னை பற்றி பொய்யான கருத்து வச்சுட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பார். தனலட்சுமி வந்து 9 பேர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க கேரக்டரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒருத்தவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே கூட அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விக்ரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, செகண்ட் ப்ரோமோ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து செகண்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விக்ரம் வந்துட்டு அவங்க சொன்னது வந்து எனக்கு ஏதோ பொய்யா இருக்குதா சரியாக இருக்குதா என்னமோ வந்து விக்ரம் சொல்கிற அந்த டேர்ம் வந்து எனக்கு சரியாக புரியல. செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம்னா தனலட்சுமி உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு லைட்டில். தனலட்சுமி வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த டீமில் இருக்க 9 பேர் வந்து பாயிண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஷெரின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறீங்க, ஈஸியாக ட்ரிகர் ஆயிடுறீங்க சொல்கிறாங்க. ஆயிஷா வந்து அவங்கக்கிட்ட பேசவே முடியறதில்ல சொல்கிறாங்க. அமுதமானன் ஒன்று சூப்பராக சொன்னார், நீ எதுக்குமே இப்போ வரைக்கும் சாரி கேட்டதில்லை அப்படின்ட்டு. ரியலி அந்த பொண்ணு வந்து தப்பு தான், தப்பாக இருந்தாலும் ஹர்ட்டிங்காக பேசிட்டாலும் அந்த பொண்ணு சாரி கேட்டு நானும் பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வேறு என்ன சொல்லுவாங்க, ரக்ஷிதா வந்து பொறுமை மட்டும் இருந்தால் நீ வேறு நிறையா ரீச் பண்ணலான்னு சொல்லுவாங்க. வேறு பொண்ணு டக்குன்னு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, அந்த பொண்ணு பேர் ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப படப்படப்படன்ட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஒரு அந்த 9 பேரோட ஒமீடியன் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படி ஏற்றுக்குவாங்க. வேறு எதுவும் அந்த இடத்துல பேசலாமா பேசக்கூடாதா தெரியல. ஸோ இதுதான் அங்கே வந்து நடந்துகிட்டு இருந்தது செகண்ட் ப்ரோமோவில். தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தா மணி விசஸ் விக்ரமன் வந்து, மக்கள் ஓட்டு வாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மக்கள் ஆதரவு வாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படி பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு பேசுனீங்கன்ட்டு மணி பார்த்து சொல்லுவார். உங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, இங்கே வந்து தான் தெரியும், உங்களுக்கு எனக்கு எப்படி பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆகும், எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து என்னையும் எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்போ நான் சொல்லட்டுமா உங்களை, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துன்னா அதை நான் ஓப்பனாக சொல்லுவேன். நடுவில் மகேஸ்வரி அங்கேருந்து வந்துருவாங்க, விக்ரமன்னாவே மகேஸ்வரி எங்கேருந்து பறந்து வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அங்கேருந்து மகேஸ்வரி பறந்து வந்துடுவாங்க. அவங்களும் ஒரு நடுவில் ஏதோ பாயிண்ட் சொன்னாங்க. விக்ரமோட பாயிண்ட்ஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இதுதான், அவர் ஒரு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாரு, டிஸ்ரெஸ்பெக்ட்டு பேசுகிறாரு. அவர் வந்து எந்த வகையிலையும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, தன்னை வந்து யாரும் வந்துட்டு இழிவுபடுத்திடக்கூடாதுன்றதில் ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருக்கிறாரு. அது ஒரு வேளை பாலிடிக்ஸ்லேருந்து அவர் இருக்கிறனாலையே தெரியல, அதை நோக்கியே அவர் வந்து மூவ் ஆகிட்டுருக்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு அவர் சொல்கிறது கரெக்டாக தப்பாக எது பாயிண்டடாக பேசுகிறாரா எப்படின்னு என்னால் வந்துட்டு ஒரு இது பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல என்னால். ஸோ இன்னும் எனக்கு அவர் மேலே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. பட் சில இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணி கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்வி கேட்குறது வந்து ஸ்ட்ராங்காக
வார்த்தையெல்லாம் சரியாக போட்டு ஷிவின் எப்படி பேசுகிறாங்க, ஸோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சரியாக போட்டு பேசினா இன்னும் சூப்பராக இருக்கும்ன்ட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு விக்ரமன் மேலே அது ஒரு குழப்பமாகவே பேசுகிறாரு, ஒரு தெளிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணலையோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நானும் பர்ஃபெக்ட் இல்லை, பட் இருந்தாலும் நான் அவளை பார்க்குறப்போ ஒருத்தவங்க நல்லா பேசுகிறாங்க, ஒருத்தவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுன்னு தோணலை, ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரோமோ நடந்துட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். அசீம் அண்ட் தனலட்சுமியோட ப்ராப்ளம் வந்து நேற்று லைவில் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. நான் நேற்று ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன், கொஞ்சம் ஒரு 10-15 minutes பார்த்தேன். ரொம்ப அவங்க பாருங்க எப்படி பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையுமே அந்த பொண்ணு அவ இவன் சொல்கிறாங்க, இவங்க யார் என்ன அவ இவன் சொல்கிறதுக்குன்ட்டு அதையவே ஒரு டேக்லைன் மாதிரி எல்லா இடத்துலையும் போடுறாங்க அந்த பொண்ணு. எனக்கு தெரியல இப்போ அவங்க உள்ளே வரப்பவே வந்து எல்லாருமே சொல்லியிருந்துருக்கணும். இதுதான் கமல்ஹாசன் வந்து சரியாக சொல்லுவார், எனக்கு ரெஸ்பெக்ட் வரணும், எல்லோரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாறிக்கிட்டேன் அப்படின்ட்டு சீரியஸாக. ஸோ வி ஷுட் மெயின்டைன் தட், அது நம்ம உள்ளே வரப்போ நம்ம அப்படி பேசி பழகிட்டோம், அவங்க எல்லாத்தையும் அவயவன்னாங்க, மணியை கூட அவயவன்றாங்க, அப்புறம் அண்ணான்றாங்க. ஸோ அவங்க அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேச தேவையில்லை. எல்லா ஒரு சண்டையிலையுமே அவ இவன் என்ன சொல்கிறாங்க, அவள் பண்ணுறா செய்கிறான்னு சொல்கிறாங்க, அது எப்படி வந்து அதை கூட நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன் அப்படின்ட்டு அதை ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. இது ரோபர்ட் மாஸ்டர்கிட்ட வைக்கிறாங்க, எல்லாத்துட்டையுமே அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்துருக்கணும், என்னை அந்த மாதிரி பேசாதீங்க, நான் மரியாதை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு மரியாதை கொடு. விக்ரமன் அதானே பேசிகிட்டு இருக்கிறாரு, ஸோ ஆப்வியஸாக அவங்க இதை சொல்லியிருந்துருக்கலாமே. அந்த சண்டை என்ன கண்டென்ட்டோ அதை பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து ஆட் ஆன் பண்ணி பேசுறது அன்னெசரின்னு தோணுச்சு எனக்கு. அதுதான் ரொம்ப கடுகு மாதிரி பொரியறாங்க படப்பட்டன்ட்டு. நிறையா பாயிண்ட்ஸ் அவங்க கையில் இருந்தாலும் எனக்கு அனிதா தான் ஞாபகம் வராங்க, பயங்கரமாக அனலைஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க அனிதா, பட் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து தனலட்சுமி அப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்னென்ட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோட் வீடியோவில் பார்ப்போம் என்ன எப்படி போடுறாங்க, என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அசீம் மிஸ்ஸஸ் தனலட்சுமி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ கொஞ்சம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட இன்னைக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தெரிவிச்சுட்டுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அவ்வளோதான், மச் லவ், காட் பிளஸ், பை.